அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் ஏத்தாப்பூர் ஒன்று அப்படிங்கிற மரவள்ளி கிழங்கு ரகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஏக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஏத்தாப்பூர் ஒன்று அப்படிங்கிற மரவள்ளி ரகம் பயிரிட இந்த பட்டம்தான் அவசியம் என்கிற தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாசன வசதி இருந்தால் நீங்களும் இந்த ரகத்தை பயிரிடலாம். 270-300 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. 25-27% ஸ்டார்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏக்கருக்கு 19 டன் மகசூல் தரக்கூடியதாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு ரக அந்த விவசாய முறையில் ஏற்படக்கூடிய தேமல் நோயை இது, அதாவது இந்த ரகத்தில் அதோட தாக்கம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பதிவு உழவர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.